மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண் வளத்தை காப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்டே 360. இந்த சேனல் மூலமாக இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதிய மோட்டார் வாகன சட்டத்தினால் போடக்கூடிய ஃபைன் மூலமாக பல பிரச்சனைகளை வந்து பொதுமக்கள் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆர்சி புக் கொண்டு போகாமல் போயிட்டாலோ, ஒரு லைசன்ஸு கொண்டு போகாமல் போயிட்டாலோ, வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் கட்டாமல் விட்டுட்டாலோ வந்து நீங்கள் வந்து கட்டக்கூடிய ஃபைன் அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து அதிகமாக்கியிருக்கு அப்படின்றத வந்து எல்லோருக்கும் ஒரு பீதியை கொடுக்குற ஒரு செயலாக தான் வந்து இப்போது இருந்துகிட்ருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய கால அவசரத்தில் நம்ம ஒரு ஆஃபீஸ் போகும்போதோ இல்லை ஹாஸ்பிட்டலில் யாரையாச்சும் பார்க்க போகிறோம் அப்படின்னாலோ நம்ம வந்து இருக்க அர்ஜென்ட்டில் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம வந்து மறந்துட்டு போகிறது அப்படின்றது வந்து சகஜமான ஒரு விஷயம். நீங்கள் அன்றாட வேலைக்கு போகிறீங்க, அவசர அவசரமாக கிளம்புறீங்க அப்படின்னா உங்களுடைய லைசன்ஸோ இல்லை இன்சூரன்ஸ் கட்டுனதையோ ஏதோ ஒன்று வந்து மறந்துட்டு நம்ம வந்து ஆக்சுவலாக போயிடுவோம். அப்போ வந்து அங்கே வந்து செக்கிங்கில் இருக்க ஒரு போலீஸ் அதிகாரி வந்து உங்களை வந்து வண்டிக்கு இது இருக்கா அது இருக்கான்னு கேட்டு உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் வந்து போடுறாரு. இது மொதல் இருந்த காலகட்டத்தில் வந்து நார்மலாக ஒரு 100 ரூபா இருந்துச்சு, எல்லாராலையும் கட்டக்கூடிய அமௌண்ட்டு. ஸோ மறந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அதை நம்மளால் வந்து கட்டிட முடியும். ஆனால் இப்போ வந்து அதை 10 மடங்கு கிட்ட வந்து அதிகமாக்கியிருக்காங்க. அதாவது 100 ரூபா கட்டுற இடத்துல வந்து 1000 ரூபான்ற அளவுக்கு அதிகமாக்கியிருக்காங்க. அப்படின்னும் போது இப்போ நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ்லாம் வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா 5000 ரூபா கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வர போடக்கூடிய ஃபைன் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதிலருந்து எப்படி தப்பிக்கலாம், ஸோ இந்த ஃபைன் அமௌண்ட் அதிகப்படியான ஃபைன் அமௌண்ட் கட்டுறதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம், அது எதை எதுக்கு பொருந்தாது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதுக்கு ஃபைன் அமௌண்ட் வந்து பொருந்தக்கூடியது அப்படின்றது எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பாட்லேயே நீங்கள் கட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு 15 நாள் கால அவகாசம் உண்டு. இப்போது ஆர்சி புக்கு கொண்டு போகாமல் போயிட்டீங்க, அல்லது டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் போயிட்டீங்க, அல்லது நீங்கள் வண்டிக்கு கட்டக்கூடிய இன்சூரன்ஸ் காப்பியை வச்சுட்டு போயிட்டீங்க. இது எல்லாமே ஒரிஜினல்ஸ் உங்கள் கையில் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இது பொருந்தும். ஸோ ஒரிஜினல் எல்லாம் உங்ககிட்ட இருக்குது, ஆனால் நீங்கள் வீட்லேயோ வேறு இடத்துலையோ வச்சுட்டு மறந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பாட் ஃபைன் அமௌண்ட் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் நம்மளோட உரிமைப்படி 15 நாளுக்குள்ள நம்ம ஒரிஜினல்ஸை காமிக்கிறதுக்கான உரிமை வந்து நமக்கு இருக்குது. அப்படி காமிக்கிறது மூலமாக அந்த ஃபைன் அமௌண்ட் வந்து நம்ம குறைச்சி வெறும் 100 ரூபாயாக மட்டும் கட்டினா போதும். ஸோ எல்லா ஒரிஜினலும் இருக்குது நம்மக்கிட்ட, நம்ம வந்து மறந்துட்டு போயிட்டோம் அப்படின்ற காரணத்தை நம்ம தெரிவித்து நம்ம 15 நாள் ஃபைன் அமௌண்ட் கட்டுறதுக்கு கால அவகாசம் வாங்கிட்டோம் அப்படின்னா குறிப்பிட்ட அதிகாரிகிட்ட கொண்டு போய் நம்ம காமிச்சு என்கிட்ட இந்த மாதிரி எல்லா ஒரிஜினல்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டோம்னா, ஸோ கொண்டு வராததுக்கு அப்படின்னு சொல்லி 100 ரூபா மட்டும்தான் ஃபைன் போடுவாங்க. அந்த 100 ரூபாயை மட்டும் நம்ம பே பண்ணால் போதும், நம்ம ஸ்பாட்லேயே அவங்க சொல்லக்கூடிய அதிகப்படியான ஃபைன் அமௌண்ட் கட்டணுன்ற அவசியம் இல்லை. இந்த 3 காரணங்களுக்கு வந்து இது பொருந்தும். ஆர்சி புக்குக்கு, லைசன்ஸுக்கு, இன்சூரன்ஸுக்கு வந்து இது வந்து பொருந்தும். நீங்கள் மது அருந்திட்டு வாகனம் ஓட்டினாலோ, ஹெல்மெட் போடாமல் நீங்கள் வாகனம் ஓட்டினாலோ, அங்கே ஸ்பாட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அந்த ஃபைன் அமௌண்ட் வந்து கட்டி தான் ஆகணும். இதுக்கு இந்த 100 ரூபீஸ் அப்படின்றது பொருந்தாது. ஸோ 100 ரூபீஸ்ன்றது நம்ம கால அவகாசம் வாங்கி ஒரிஜினல் சப்மிட் பண்ணி நம்ம கட்டுறதுக்கு மட்டும்தான். ஓகேவா, இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.